பதிவில் அரசாங்கத்திற்கு எப்படி வருமானம் வருது அப்படின்றதை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்போ கவர்மெண்ட்டுக்கு எப்படி ரெவன்யூ வரும் அப்படின்றது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ரெவன்யூ வந்தால் தான் அந்த கவர்மெண்ட்டை நடத்த முடியும். அந்த ரெவன்யூ பிளான் பண்ணால் தான் அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி அந்த கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு பண்ண முடியும், மக்களுக்கானது இதெல்லாம் பண்ண முடியுன்றது முதல்லயே அதை எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதை வந்து சில குரூப்பாக பிரித்து அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு பண்ணிவிட்டு அக்கௌண்ட் பண்ணிட்டு வருவாங்க. பட்ஜெட்டுன்னு பட்ஜெட் போடுவாங்க, அந்த எஸ்டிமேட்னு சொல்லுவாங்க சில டைமில். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு அதுக்கப்புறம் ஆக்சுவலில் வரும்போது அதை கம்பேர் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா மேஜராக ஒரு 8 குரூப் பிரிச்சிருக்கோம். இது ப்ரைவேட் சோர்ஸ்லேருந்து நமக்கு டேட்டா கிடச்சிட்டே இருக்கும் அப்பப்போ. நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, கவர்மெண்டில் நான் டெட் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்றது ஒரு குரூப் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கடன் சாராத ஒரு ரசீது, கடன் இல்லாத முறையில் ரசீது வருது நான் டெட் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய ரெக்கவரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது, அப்புறம் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது, இது மூலயமா வரதெல்லாம் நான் டெட் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்றதுக்கு குரூப் பண்ணுறாங்க. அந்த முறையில் வர வருவாயை அதில் அக்கௌண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கார்பரேஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கார்பரேஷன் டேக்ஸ்னு பார்த்திங்கன்னா கம்பெனிஸினுடைய டேக்ஸ் தான். இப்போ இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து எந்த கம்பெனிலாம் லாபத்தில் இயங்குதோ அந்த வர லாபத்திலிருந்து பர பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும். அந்த லாபத்துக்கான அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து கொடுக்குற டேக்ஸ் தான் வந்து கார்பரேஷன் டேக்ஸ் அப்படின்றது. இது ஒரு மூலியமாக வருது. பாரோயிங்ஸ் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். பாரோயிங்ஸ்னால் கடன் வாங்குறது. இதில் பார்த்திங்கன்னா வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், ட்ரெஷரி பில்ஸு, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ப்ராவிடன்ட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி முறையிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோன்ஸ் அண்ட் பாரோயிங்ஸ் அண்ட் அதர் லைபிலிட்டிஸில் அது குரூப் பண்ணி இந்த மூலியமாகவும் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ். இப்போ இந்தியாவில் இருக்கிற வந்து சிட்டிசன் வந்து யார் வந்து ஒரு வருமானத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, யாரெல்லாம் வந்து ஒரு இன்கம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 250,000 ஒரு பேசிக் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வருஷம் வருஷம் மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து யாரெல்லாம் வருமானம் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் அதில் இருக்கும். ஆக மொத்தம் அதுலேருந்து இதெல்லாம் தாண்டி யார் வந்து ஒருத்தருக்கு வந்து இன்கம் வருதோ அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அது வந்து இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கார்பரேஷன் டேக்ஸ்னு நம்ம சொல்கிறது கம்பெனிக்கு சம்மந்தப்பட்டது. இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ்னு பார்த்திங்கன்னா அது ஒரு இண்டிவிஜுவல் ஏர்ன் பண்ணுறது, அதுலேருந்து வர வருவாயிலேருந்து வர்றது இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ், அதுலேருந்து முறையிலையும் வருது உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ்ன்றது எதுக்கு சொல்கிறோம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், எங்கெல்லாம் வந்து இறக்குமதியும் ஏற்றுமதியும் இந்தியாவிலேருந்து நடக்குது, அதாவது கடல் சார்ந்த வாணிபம், இந்தியா விட்டு வெளியே போகிறது இந்தியாவிலேருந்து உள்ளே வருது. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து உள்ளே வர்றதுக்கான பொருட்கள் மேலே விதிக்கிற வரி, அதாவது இம்போர்ட் டியூட்டின்னு சொல்கிறோம். இது மூலயமாகவும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் வரும். யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ் அடுத்த தலைப்பு தான். யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் ஒரு பட்ஜெட்டை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எந்த சோர்ஸில் ரெவன்யூ வருதுன்னு யூனியன் எக்ஸைஸ் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு முதல்ல வந்து யூனியன் எக்ஸைஸ் டியூட்டியில் எல்லா ப்ராடக்ட்ஸும் அந்த கூட்ஸ் கவர் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து ஜிஎஸ்டி ரெஜிம், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிக்கு முன்னால் இருக்கிற ரெஜிம் ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ வந்து இப்போ இருக்கிற தற்காலிக இப்போ இருக்கிற நிலைமை தான் யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸில் உங்களுக்கு வந்து ஆல்கஹால், அது அந்த துறையும் பெட்ரோலியம் துறையும் ரெண்டுத்துலேருந்து வந்து யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி ரெவியூ பண்ணுறாங்க. இதுலேருந்து வர்றது அது வந்து கவர்மெண்ட்டுடைய ரெவன்யூவாக இப்போ இருக்குது. ஸோ கஸ்டம்ஸ்ன்றது பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டின்னு பார்த்திங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்றது, அது மூலயமா வர ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்னு பார்த்திங்கன்னா இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது மறைமுகமாக வர வரி அதுலேருந்து வருது. இதில் பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு பொருட்கள் மேலே உற்பத்தி மேலேயோ இல்லை ட்ரேட் பண்ணும்போதோ விற்கும்போதோ வாங்கும்போது வர்றது. இது கூட்ஸ் மட்டும் இல்லை, ஒரு சர்வீசஸ், ஒருத்தர் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணித்தரார் இல்லை வந்து சிவில் ஒர்க் பண்ணித்தரார் அப்படின்னா அவர் வந்து அதுக்கு ஒரு காசை வாங்குவார், அதை கன்சிட்ரேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து அவருக்கு பணம் வந்த யார் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சார்ஜ் பண்ணாங்கன்னா ரிசீவ் பண்ணுறவங்க அதை கட்டுவாங்க. இது மூலயமா வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வரும். இதுதான் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்ன்றது. அந்த ஹெட்லேயும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவென்யூ வருது. இது இது ஒரு மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்ற ஒரு முறையில் வருது. நான் டேக்ஸ் ரெவென்யூ, டேக்ஸ் இல்லாத முறையில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி. இப்போ வந்து ஆயில் பிளாக்ஸ் கவர்மெண்ட் சொந்தமானது, அதுலேருந்து வந்த ராயல்ட்டி அவங்களுக்கு கட்டணும். டெலிகாம் இதில் கட்டுற ஸ்பெக்ட்ரம் ஃபீஸ், அதை வந்து இந்த அலைக்கற்றையை வந்து வந்து விற்கிறதுக்கான கவர்மெண்ட், இது அலைக்கற்றை வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதுனால அது மூலயமா வர வருவாய், அதுக்கான லைசன்ஸ் ஃபீஸ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் நடத்துகிற ப்ராஃபிட்,
அதுலேருந்து வர ப்ராஃபிட் லாபம், அதுக்கப்புறம் டிவிடெண்ட், அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் பிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறோம், அதில் கொடுக்குற டிவிடெண்ட், இதெல்லாம் வந்து நான் டேக்ஸ் ரெவென்யூ. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக இந்த தலைப்புகளில் தான் வந்து கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு பணம் வரும், டேக்ஸ் மெத்தட்னு சொல்கிறோம், நான் டேக்ஸ் ரெவென்யூன்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம தோராயமாக பார்த்தோம்னா ஒரு ரூபாயில் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 15-23 பைசா வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, கார்பரேஷன் டேக்ஸ், அதர்வைஸ் வந்து கம்பெனிஸினுடைய லாபத்திலேருந்து வர டேக்ஸ் இதெல்லாம் குரூப் பண்ணலாம். கஸ்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக 4-6 பைசா அதுக்குள்ளே வரும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாரோயிங்ஸ், அதுக்கப்புறம் நான் டெட் டேக்ஸ் ரெவென்யூ, கடன் இல்லாத முறையில் வாங்குறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6-10 பைசாக்குள்ளே வரும். ஸோ இது ஒரு ரூபாய் கணக்கு போட்டிங்கன்னா இதுதான் வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட்னுடைய மொத்த வருவாய்க்கான திட்டமிடல் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.